Hi friends, வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல் பார்க்கலாம். பருப்பு வேக வச்சி எடுத்து வச்சிருக்கேன். மிளகாய் தூளி சாம்பார் வச்சிட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருக்கேன். பருப்பு வேக வச்சி ஆல்ரெடி வெச்சாச்சு. அதுக்கு அப்புறம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கடுகு வெந்தயம் உப்பு போட்டுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். தேவையான அளவு கொஞ்சம் வெந்தயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வெந்தயம் போட்டிருக்கேன் நான். கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு போட்டு லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வேக வச்ச பருப்பில் கொஞ்சம் உப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். ஸோ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். பருப்பு நான் வேக வைக்கும் போதே அதுலேயே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்துருக்கேன். அதனால் நம்ம இப்போ தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி. அடுத்தது வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தாளிச்சு போட்டிடலாம் சாம்பாரில். அவ்வளோதான் சாம்பார் ரெடி. வச்சிடுச்சுன்னா கொத்தமல்லி போட்டோம். நம்ம இப்போது கொதிச்ச உடனே ஒரு கொதிக்க வேண்டாம் ரொம்ப பெருசாக. ஒரு அப்படியே பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும்போது எடுத்துட்டோம் அப்படின்னா தான் சாம்பார் நல்லா இருக்கும். கொதிக்க விட்டால் நல்லா இருக்காது சாம்பார். ஸோ ஒரு கொதி வந்தவுடனே நம்ம சாம்பார் ரெடி ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அது ஃப்ரைங்கிறதுனால நிறைய போட வேண்டிய அவசியம் இல்லை. கடுகு உளுத்தம்பருப்பு பிடிச்ச உடனே வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். கடுகு உடுத்திச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டு வளர்க்கணுமா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கரெக்டாக வெண்டைக்காய் நிறைய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம வெண்டைக்காவை போட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணால் வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காவை போட்டு என்னடா அது இவ்வளோ வெண்டைக்காய் வச்சுருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. பசங்க வெண்டைக்காய் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் வெண்டைக்காய் கட் பண்ணி விடுது. அது வதங்கினோன்னா கொஞ்சமாகிடும் இல்லையா. அதுக்கு தான் நல்லா வதக்கி விட்டோம்னா கொஞ்சம் சிம்மில் வச்சே நம்ம வதக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் வதங்கணும். அதுக்காக நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்கணும். வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் அந்த ஸ்டிக்கியாக குழப்பம் இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரம் எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவு மஞ்சத்தூள் காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டேன். லைட்டாக போட போதும் இவ்வளோ ஒன்றும் காரணம். கொஞ்சோண்டு குழம்பு மிளகா ஸ்மெல் இருக்கும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் வாங்கும் போதே மிளகு சீரகம் இது இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம் இல்லையா. அந்த ஸ்மெல்லுக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன், நல்லா எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை உடச்சி அதில் ஊற்றி பண்ணுவேன். நான் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முட்டை உடச்சி ஊற்றிட்டு அவ்வளோதான். ஒரு கலர் கலரிட்டு லைட்டாக ஸ்மெல் வராமல் பவுச்சு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து பெப்பர்த்தூள் போட்டுமா. அந்த கப் ஃப்ரை ரெடி. பெப்பர்த்தூள் போட்டுடலாம் லைட்டாக. வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. வாங்க சாப்பிடலாம்.